உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஓம் நம சிவாய. அண்டத்துக்கே அம்மையப்பனா விளங்குறவன் கழுத்த அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதே சக்தி இந்த அகிலத்தை காக்க மறுபடியும் வர. சம்போ சங்கரா, உன் எண்ணம் நிறைவேறட்டும். திரும்பி வந்துட்டாங்களா? நீங்க இங்க இருக்காதீங்க, போயிடுங்க இங்க இருந்து. அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கூட போராடி எங்க உயிரை கொடுத்தாவது உங்களை நாங்க காப்பாத்துவோம். உங்க உயிரை பணைய வச்சு ஏன் உயிரை காப்பாத்திக்க கூடிய அளவுக்கு நான் ஒண்ணும் கோழை கிடையாது. ஏன் கூட இருக்கிறவங்களை காப்பாத்தக்கூடிய தகுதியே எனக்கு இல்லைன்னா நான் இருந்துதான் என்ன பலன்? நமக்கு எந்த ரூபத்துல ஆபத்து வந்தாலும் சரி, அது என்ன தாண்டிதான் உங்ககிட்ட வரணும். என்ன அழிக்க எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை நான் இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். என் பேச்ச கேளுமா? உன் தேவை நாகயணத்துக்கு மட்டும் இல்ல, இந்த அசுர சக்தி கிட்ட இருந்து உலகத்துல உள்ள அப்பாவி மக்களை காக்க வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கு. உன் ஆவேசம் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை அடியோட அழிச்சிடும். நீ நிதானத்தை இழந்து அதனால ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த ஆதிசிவன் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மண்ணோட மண்ணா போயிடும். நான் சொல்றது உனக்காகவும் இந்த உலகத்தோட நன்மைக்காகவும் தான் சொல்றேன். பரமேஸ்வரா, 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 ஏன் என் கைகளை கட்டி போட்டீங்க? என் பேச்சுக்கு நாக பஞ்சமி வரப்போற இந்த நேரத்துல நாகங்கள் எல்லாத்துக்கும் சக்தி குறைய தொடங்கிடும். இந்த சமயத்துல எதிரியை எதிர்த்து போராட நினைக்கிறது முட்டாள்தனம். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத, புரிஞ்சிக்க முயற்சி செய். சுவாமி, எங்களுக்கு சக்திகளையும் கொடுத்து எதிர்த்து போராட முடியாதபடி பண்ணிட்டீங்க. வந்திருக்க இந்த ஆபத்தினால தர்மத்தை அதர்மம் அழிச்சிருச்சுன்னா எல்லாம் மோசமாயிடும். அவன் யாரையும் கைவிட மாட்டான். ஒரு சில சமயங்கள்ல தெய்வ சக்தியை விட அசுர சக்தியுடைய பலம் அதிகரிக்கும். அந்த மாதிரியான சமயத்துல அதை எதிர்த்து போராட கத்துக்கணும்.
வரக்கூடிய ஆபத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியை நீ வளர்த்துக்கணும். நீங்க சொல்றது புரியலையே. நாக பஞ்சமி 21 வருஷத்துக்கு ஒரு முறை வர அபூர்வ நாக பஞ்சமி. காண கிடைக்காத அபூர்வமான நாள் நாக பஞ்சமி நாள். உலகம் தோன்றல்ல நல்லதை தவிர எதுவும் கிடையாது. உயிரினங்கள் உற்பத்தியில தான் தீய சக்தி உருவாச்சு. நல்லதுக்கும் நல்லவங்களுக்கும் என்னைக்கு ஒரே துணைதான். அந்த துணைதான் ஆதிசிவன். அந்த எம்பெருமானுடைய ஆசி உனக்கு இருக்கு. தெய்வங்கள் அவங்களோட வேலைய அவங்களோட பிரதிநிதிகள் கிட்ட ஒப்படைப்பாங்க. உன்னை உருவாக்கி உனக்கு சகல சக்திகளையும் கொடுக்கத்தான் அந்த எம்பெருமான் தேவர்கள் எல்லாரையும் ஒரு மணியை உருவாக்க சொன்னாரு. அது கிடைக்க இன்னும் பல போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அதை நீ அடையணும்னா நாக கன்னியாயிருக்கிற நீ நாகராணியா மாறணும். அதுக்கு நீ திருமணம் செஞ்சுக்கணும். அதுவும் ஒரு மனுஷ பிறவியோட. நீ திருமணம் செஞ்சுக்க போறவன் நல்ல மனசுக்காரனாக இருக்கணும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவனாக இருக்கணும். வரக்கூடிய நாக பஞ்சமி நாள்ல உன்னுடைய திருமணம் நடந்தாகணும். அது நடந்தா மட்டும்தான் அந்த சக்தி வாய்ந்த மணி உன் கைக்கு கிடைக்கும். அந்த மணி உனக்கு கிடைச்சா சர்வ சக்தியும் கிடைச்சிடும். எல்லாம் சரி. அந்த நாக பஞ்சமிக்குள்ள என் திருமணம் நடக்குமா? உலகம் தோன்றல்ல நல்லதை தவிர எதுவும் கிடையாது. உயிரினங்கள் உற்பத்தியில தான் தீய சக்தி உருவாச்சு. நல்லதுக்கும் நல்லவங்களுக்கும் என்னைக்கு ஒரே துணைதான். அந்த துணைதான் ஆதிசிவன். அந்த எம்பெருமானுடைய ஆசி உனக்கு இருக்கு. தெய்வங்கள் அவங்களோட வேலைய அவங்களோட பிரதிநிதிகள் கிட்ட ஒப்படைப்பாங்க. உன்னை உருவாக்கி உனக்கு சகல சக்திகளையும் கொடுக்கத்தான் அந்த எம்பெருமாள் தேவர்கள் எல்லாரையும் ஒரு மணியை உருவாக்க சொன்னாரு. அது கிடைக்க இன்னும் பல போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அதை நீ அடையணும்னா நாக கன்னியாயிருக்கிற நீ நாகராணியா மாறணும். அதுக்கு நீ திருமணம் செஞ்சுக்கணும். அதுவும் ஒரு மனுஷ பிறவியோட. நீ திருமணம் செஞ்சுக்க போறவன் நல்ல மனசுக்காரனாக இருக்கணும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவனாக இருக்கணும். வரக்கூடிய நாக பஞ்சமி நாள்ல உன்னுடைய திருமணம் நடந்தாகணும். அது நடந்தா மட்டும்தான் அந்த சக்தி வாய்ந்த மணி உன் கைக்கு கிடைக்கும். அந்த மணி உனக்கு கிடைச்சா சர்வ சக்தியும் கிடைச்சிடும். எல்லாம் சரி. அந்த நாக பஞ்சமிக்குள்ள என் திருமணம் நடக்குமா? நடக்கணும்னு அவன் நினைச்சிட்டான். நாம இத்தனை வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாக பஞ்சமி நாள் நாளைக்குதான் வருது. நாளைக்கே உன்னுடைய திருமணம். சுயம்வரம் நிகழ்ச்சிக்கான வேலைகளை எல்லாம் இந்த நிமிஷமே தொடங்குற. சுயம்வர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன் தனித்துவத்தை காட்ட வந்திருக்கும் வீரபுரி இளவரசர் ருத்ரநாயகன் வந்து கொண்டிருக்கிறார். நேத்ரா, இது குழம்பக்கூடிய நேரம் இல்ல. தீர்க்கமா முடிவெடுக்க வேண்டிய நேரம். ஒரு சிறந்த வீரனை இன்னிக்கே நீ தேர்ந்தெடுத்தாகணும். நீ மறக்க கூடாத இன்னொரு விஷயம் இருக்கு. நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது உன்னோட மணாளன இல்ல, இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல மன்னன. நல்லா யோசிச்சு முடிவை எடு. வீரர்களையே வியப்படைய செய்ய வைக்கும் வீரன், ஆயக்கலைகளிலே அதிவீர சூரன், மனிதரை மனிதராக மதிக்கக்கூடிய பண்புடையவர், அனைவரும் சமம் என்ற ஒப்பற்ற கொள்கை கொண்டவர் அகம்ப நாட்டு இளவரசர் அர்ஜுனன் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்க நினைக்க கூடாதுங்கிற எவ்வளவு நல்ல மனசு.
சோம ராஜ்யத்தின் இளவரசர் கரண் வந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து இளவரசர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். நடக்க போகும் இந்த சுயம்பரத்தின் போட்டி இதுதான். அதோ அந்த கூண்டுக்குள் இருக்கும் பறவையை பாருங்கள். அடைபட்டு கிடக்கும் அந்த பறவையை அதன் கூண்டுக்குள் வைத்தே கொல்ல வேண்டும். அதே நேரம் கூண்டிற்கு எதுவும் ஆகக்கூடாது. இதில் வெற்றி பெறும் வீரரை இளவரசி தன்னுடைய கணவராக தேர்ந்தெடுப்பார். போட்டியுடைய விதிமுறையை ஒத்துக்கிற என்ன இது? பறவைக்கெல்ல குறி வைக்கணும்னு குருநாதர் சொன்னார. போட்டியில் வெற்றியடைந்து என்னை வீரனாக நிரூபிப்பதை விட அந்த பறவைக்கு வாழ்வளிப்பதை பெருமையாக கருதுகிறேன். என் வீரத்தை காட்ட வேண்டுமென்றால் உங்களில் எவராவது வாருங்கள். சுயம்பரத்தில் திறமையை தான் காட்ட வேண்டும், மனிதாபிமானத்தை காட்டக்கூடாது. நீ விடுவித்த பறவையை உன் திறமையை என் கிட்ட காட்டு, பறவை கிட்ட காட்டாத. என் பானத்துக்கிட்ட இருந்த அந்த பறவைய உன்னால காப்பாத்திட முடியுமா? சுயம் வர முடிஞ்சாச்சு. ஏ மணால என்ன தேர்ந்தெடுத்துட்டேன். இளவரசி, போட்டியில ரெண்டு பேரும் எங்களுடைய திறமையை காட்டவே இல்லையே. இதை நடத்த முடிவு செஞ்சதுதான். இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்னோடதான் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்கிறது போர்க்களத்துல இல்ல, எதிரிங்களோட சண்டையிட்டு அவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு. இங்க நடக்கிறது சுயம் வரும் யுத்தம் கிடையாது. இங்க வெல்லக்கூடியது மனசுதான். போட்டியில கலந்துக்க கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்க வெற்றியை தான் இலக்கா நினைப்பாங்க. நீங்க வெற்றியை விட மனிதாபிமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்க.
நீங்க என்ன செஞ்சீங்க? சுயம்வர மண்டபத்துக்கு வந்த உங்களுக்கு உதவி செய்ய வந்த ஒருத்தரை எட்டி உதச்சு அவரை காயப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டீங்க. அதுலயே உங்களோட குணம் தெரிஞ்சிருச்சு. நீங்க வெற்றி அடையறதுக்கு எத்தனை உயிரை வேணாலும் பலி கொடுக்க தயாரா இருப்பீங்க. ஆனால் இவர் ஏழை கண்களில் இறைவனை பார்ப்பதை போல் இரண்டையுமே ஒன்று போல் பார்த்தார். என்னை மணப்பதற்கு உங்களுக்கு சம்மதம் தானா? செஞ்சிட்ட நேத்ரா, என்ன நீ அவமானப்படுத்திட்ட? என்னைக்கும் உங்க ரெண்டு பேரையும் நான் ஒண்ணு சேர விட்டவே மாட்டேன். நாங்க ஒண்ணு சேரணுங்கிறது அந்த ஆண்டவனோட சித்தம். அதனாலதான் உன் மாதிரி கெட்ட என்ன பிடிச்சவன தேர்ந்தெடுக்காம இந்த நல்ல மனுஷனா நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இவரதான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன். கனவுலையும் நீ நினைச்சது நடக்காது நேத்ரா. நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். உன்னை நான் தான் திருமணம் செஞ்சுப்பேன். அந்த நாகமணிய இது எழுதப்பட்ட விதி. இன்னைக்கு நாக பஞ்சமி. 21 வருஷத்துக்கு ஒரு முறை வர அபூர்வ நாக பஞ்சமி. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. உண்மைதான், உன்னை என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனாவும் ஆசைகளை மண்ணாக்க கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அர்ஜுன், 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 அர்ஜுன் அழிச்சதுனால என்ன அடைஞ்சிட முடியும்னு நினைச்சிடாத. நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். இந்த ஜென்மம் இல்லனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நாங்க சேருவோம். உலக நன்மைக்காகவும் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டவும் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம். நீ நினைச்சத இந்த ஜென்மத்துல நிறைவேற்றிட்ட. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் நினைச்சத நிறைவேற்றி தீர்வேன். ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காது. உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த நாகமணிய நான் அடைஞ்சே தீர்வேன். அத நீ எப்படி அடையிறன்னு பாக்குறேன். உன்னுடைய இந்த பேராசை இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் நிறைவேறாது. Yeah!
ஏன் இப்படி செஞ்ச? உன்னையே நம்பி இருக்கிற பக்தர்களை ஏன் சோதிக்கிற? இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சவனே நீதானே. உன் முன்னால இவ்வளவு அநியாயம் நடந்திருந்தோ எதுவும் தெரியாத மாதிரி இருக்க உன்னால எப்படி முடியுது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எதுக்காக இப்படி செய்யற? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவள் அடைஞ்சே தீருவேன்னு அவன் சபதம் போட்டிருக்கான். இந்த ஜென்மத்தில் அது நடக்கல, அடுத்த ஜென்மம், அதுக்கடுத்த ஜென்மம், அப்படி இன்னும் 6 ஜென்மங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஜென்மத்துல அவன் நினைச்சது நடந்துட்டா உன்னால உருவாக்கப்பட்ட அந்த நாக கண்ணியால 7 ஜென்மத்திலையும் அதை முறியடிக்க முடியாம போயிட்டா நாகமணி அந்த அசுரன் கைக்கு போயிடும், உலகமே அழிஞ்சு போயிடும். அது நடக்கவே கூடாது. தர்மத்தை அதர்மம் அழிக்கவே கூடாது. நீதான் ஏதாவது செய்யணும். அந்த நாக கண்ணிக்கு துணையா நீதான் இருக்கணும். இறைவனின் ஆணை கிணங்க தேவர்கள் பூமியில் சமநிலையையும் அமைதியையும் நிலைநாட்ட அதி அற்புத சக்தி வாய்ந்த நாகமணியை உருவாக்கி அதை பாதுகாக்கும் பொறுப்பை நாக இனத்தில் தன்னிலமற்ற இச்சாதாரி நாகினியான நேத்ராவிடம் ஒப்படைத்தார்கள். அதை அசுரன் கரண் நாகமணியை அடைய முயற்சி செய்கிறான். இந்த பகையும் பகையில் உண்டான மோதலும் 5 ஜென்மங்களாக தொடர்ந்தது. இது 6வது ஜென்மம்.